Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல தக்காளி இல்லாத சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல இந்த சட்னி வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 10 ல இருந்து 15 பல் பூண்டு எடுத்துக்கணும். அப்புறம் தக்காளி இல்லாதனால நம்ம ஒரு சொலை வந்து புளி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் 8 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. அடுத்து 2 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. இந்த சட்னி பாத்தீங்கன்னா நம்ம தக்காளி இல்லாமே செஞ்சிரலாம். தக்காளி சட்னியை விட இந்த சட்னி வந்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சட்னியை ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் அதில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன நல்லா காஞ்சணும், உளுந்தும் கடலப்பருப்பும் இதில் சேர்க்க போகிறோம். உளுந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும், கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும். என்ன நல்லா காஞ்சதும் நம்ம இது ரெண்டையுமே ஆட் பண்ணிடலாம். உளுந்தும் கடலப்பருப்பும் இப்போ செவந்துருச்சு. அடுத்து நம்ம சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணும்போது உங்களுக்கு சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் வந்துட்டு உங்களுக்கு நல்லது. அதனால நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக பிரண்டை துவையல் கருவேப்பிலை துவையல்லாம் எப்படி செய்கிறதுன்ட்டு நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயம் நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வரமிளகாய் ஆட் பண்ணணும். வரமிளகாய் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு 8 வரமிளகாய் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை கம்மி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளிக்கு பதிலாக இப்போ புளி ஆட் பண்ணுறோம். நான் ஒரு சொல புளி எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த அளவு ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அடுத்து தேங்காய் துருவலை ஆட் பண்ணிடணும். தேங்காய் வந்துட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை. தேங்காய் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால் நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் இல்லைன்னா விட்டுறலாம். இப்போ ஒரு கை அளவு நான் தேங்காய் சேர்த்தாச்சு. அடுத்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்மளோட தக்காளி இல்லாத டேஸ்டான சட்னி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தோம்னா நம்மளோட சட்னி ஃபுல்லாக ரெடி ஆயிரும். பார்த்தீங்கன்னா தெரியும், தக்காளி சட்னி மாதிரியே தான் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம பருப்பெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா திக்காகவும் இருக்கும். நீங்கள் வேணால் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் கலக்கிக்கலாம். இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, பாய் அண்ட் டேக் கேர்.